எண்ணமற்ற நிலையில வந்து ரொம்ப கழிக்கலாம், ரொம்ப ஆனந்தமான நிலைன்னு சொல்றீங்க. எண்ணம் இல்லாத நிலை இல்ல, கழிக்கலாம் கழிக்கலாம்லாம் நான் சொல்லல. இப்போ ஆனந்தம் சகஜமான ஆனந்தம் இல்ல, ஆனந்தமா இருக்கலாம். நீங்க இல்ல, ஆனந்தமா இருக்கலான்றதுக்கு ஒரு ஆள் அங்க கிடையாது. இப்ப அந்த எண்ணமற்ற நிலையை வந்து தக்காத்தி வச்சுக்கிறதுக்கு இப்ப அந்த நான் உதிக்கும் இடத்திலேயே நம்ம நினைவு வச்சுட்டு இருக்கிறது தான். அதாவது நான் வந்து சாதாரணமா உதிக்காதுங்க, நீங்க எண்ணமா மாறுற அளவுக்கு வந்து அந்த உணர்ச்சி அங்க கிறிஸ்டலைஸ் ஆகும். அதான் கிளறல் நடந்துகிட்டே இருக்கும், சும்மா இருக்க. ஏன்னா நீங்க வந்து இந்த உடம்பையே நினைக்கும் பிண்டமா தான் நம்ம செயல்படுத்திக்கிட்டு இருக்கோம். நினைப்புக்கோசரம் தான் மூச்சு போயிட்டு வந்துட்டு இருக்கு. நினைப்புக்கோசரம் ரத்தம் ஓடுது, நினைப்புலதான் உயிர் நிக்கிது. சூட்சும உடம்புல நடக்கிற விஷயத்துக்காக தான் எல்லாமே நடக்குது. ஆமா, சூட்சம் அதி சூட்சம வந்து ஆரம்பம் வந்து எண்ணம். அதனாலதான் எண்ண லெவல்லயே நீங்க நல்லா கையாண்டீங்கன்னா கண்ட்ரோல் கிடையாது. இந்த மொத்த சயின்ஸை போயாம நான் பிரசன்ட் பண்ணிட்டே இருக்கேன் எல்லாத்துக்கும். சின்ன விஷயத்துக்கு கூட கையாளுதல், மொத்த விஷயத்த நான் கொடுக்குறேன். என்ன கொடுக்குறேன், உங்களுடைய சுரபம் ஆழ்ந்தவருக்கும் அதை அச்சலம் மௌனம், அதை சொல்லி இதை நிறுத்துங்கன்றேன். இந்த நினைப்பு பிண்டத்தை நினைக்க விடாம தொடர விடாம அந்த அச்சல உங்களுக்கு அங்க கிரிப்பு கிடைக்கணுங்க. அங்க இன்னொன்னு வந்து உணர்ந்த குரு உணர்த்த ஒருத்த அந்த குரு பக்தி வந்து பயங்கரமா இருக்கும். உங்களால அந்த இடத்துல முடியாதப்போ என்கிட்ட மானசீகமா சமர்ப்பிக்கிறது. ஏன்னா இங்கிருந்து வாங்கிக்கிறீங்கல்ல, இதுதானே உண்மையான தீட்சை, இதுதான் தீட்சை சாமி. இந்த உபதேசம் தான் தீட்சை. இந்த நிலையை எடுத்து உங்க கையில செட் பண்றேன்ல. சோ அந்த சமயத்துல கொடுத்தவரான அவரையும் கொடுத்த நிலையான அதையும் துணை கொண்டு உள்ள எதிரி மாறி வர உணர்ச்சி எண்ணமா பெருகிச்சுன்னா கூட திருப்பி ஆழ்ந்த வரக்கத்துல அங்க இருக்கு, அதையே குருவும் உணர்த்தின் இருக்காரு. இதை தவிர இங்க உச்சமான ஆன்மீகமே இல்லை, அடங்கு நீ அப்படின்னு நானை கொல்லணும், நானை கொல்லணும், மனம் இல்லைன்னு உணரணும் சாமி. மனம்னு ஒரு பொருளே இல்லை, யோசித்தல் இல்லவே இல்லை.